ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கொஸ்டினே யூனிட் எயிட்லேருந்து தான் கேட்பாங்க அதுவும் திருக்குறள் மற்றும் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து தான் அதிகமாகவே கேட்பாங்க அந்த திருக்குறள் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் சங்ககால வரலாறு இது எல்லாம் எந்த இருந்து கேட்டிருக்காங்க அதை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் திருக்குறள் பார்ப்போம் திருக்குறள் எங்கேருந்து கேட்காங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்காங்க தமிழ் இருந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வியடைவது சிறப்பு இதுக்கான ஆன்சர் என்னென்னா காண முயல் அம்பினில் யானை பிழைத்தவேள் ஏந்தல் இனிது இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித் தமிழ் புக் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டில் இருக்குது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேள் ஏந்தல் இனிது காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா பெரிய முயற்சியே பெருமை தரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வச்சே நாம் இதுக்கான ஆன்சரா எழுதிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கீழ்காணும் கூட்டுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அதாவது ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பலகுடை நீழலும் தன்குடை கீழ்காண்பர் இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் இந்த ரெண்டு குரலும் யாரோட பெருமையை பற்றி பேசுது அதாவது தான் நாம் கண்டுபிடிச்சி எழுதணும் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா நைன்த் நியூ தமிழ் புக் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்னுல உழவு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே நாலாவது குரல் பார்த்திங்கன்னா பழகு உடை நீளலும் தம் குடை கீழ்காண்பர் அழகு உடை நீள அளவர் அடுத்து ஐந்தாவது குரல் பார்த்திங்கன்னா இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலை அவர் இந்த நம்ம உழவு அதிகாரத்தை படித்திருந்தாலே நம்ம இந்த ரெண்டு குரலை வச்சே இது உழவரின் பெருமையை தான் பேசுது அப்படின்னு எழுதிடலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த யூனிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் விளக்கமே கொடுக்காமல் இந்த குரல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்தால் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க நாம் சில பேர் என்ன செஞ்சுருப்போம்னா இதில் தான் விளக்கம் இல்லையா கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுலேயும் கேட்குறாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருக்காங்க கவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் அறியார் இல்லாகியார் இக்குரல் யாருக்கு அறிவுரை கூறியிருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வயசில் பார்த்திங்கன்னா காவலர்கள் தூதுவர்கள் அமைச்சர்கள் வேந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் நியூ புக் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறில் இருக்குது இதுவும் எல்லா யூனிட்டும் முடிஞ்ச பிறகு ஒரு பத்து அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க அதில் சூது அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து ஐந்தாவது குரல் பார்த்திங்கன்னா கவரும் கலகம் கையும் தருக்கி இவர் அறியார் இல்லாகியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குரலுக்கெல்லாம் விளக்கத்தோடு நாம் படித்தாதான் இது மன்னர்களுக்கான அறிவுரை கூறுவது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து கொஸ்டின் நம்பர் நூற்றி முப்பத்தொம்போது பார்த்திங்கன்னா வட நூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டிருக்கேன் இது வந்து ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக இல்லை இதில் நாலு சாய்ஸை பார்த்தீங்கன்னாலே கொல்லாமை நிலையாமை துறவு மெய் உணர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டென்த்து புக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பதில் மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு பத்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே தத்துவங்களாகவே இருக்கும் அந்த தத்துவ நாணம் இது வந்து தத்துவங்களாகவே இருக்கும் இதை வச்சே நாம் இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம் மற்ற மூணு அதிகாரங்களும் வேறு மாதிரி இருக்கும் அடுத்து கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு கீழ்காண்பாட்டுள் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பொருள் அல்லாவற்றை பொருள் என்று உணர்தல் சார்பு உணர்ந்து சார்பு கெடை ஒழுகுதல் ஐயத்து நீங்கி தெளிதல் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது கொஸ்டினில் இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் செயல்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மெய் உணர்தல் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டே அது இருக்கும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்துன்னு கொடுத்துருப்பாங்க ஒம்போதாவது திருக்குறள் பார்த்திங்கன்னா சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒளியின் மட்டெழுந்து சார்தாரா சார்தாரும் நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது குரல் பார்த்தோம்னா பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலுமே கரெக்டான ஆன்சர் தான் ஆனால் டிஎன்பிசி எப்படி இதை கேட்டாங்கன்னு தெரில சாய்ஸில் இருக்க நாலு பாயிண்ட்டுமே இந்த அதிகாரத்தில் இருக்குது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் இது வந்து இல்லாத ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க எப்படி இதை கொடுத்தாங்கன்னு தெரில அடுத்து பார்க்க போகிறது கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஐந்து வேந்தர்க்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது கொடை அலி செங்கோல் குடியோம்பல் இந்த மூணுமே கரெக்டு தான் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா செவன்த்து நியூ புக் டேம் ஒன் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழில் இருக்குது இது வந்து எல்லா யூனிட்டும் முடிஞ்ச பிறகு சில குரல் வந்து விளக்கம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்தாவது குரலில் கொடை அலி செங்கோல் குடிவோம்பல் நாங்கும் உடையணாம் வேந்தருக்கு ஒளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குரலை பார்த்தாலே நம்ம அதுக்கான ஆன்சர் எழுதிடலாம் விளக்கம் கூட தேவையில்லை இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து ஆறு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுவுமே படிக்கண்டாம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழுக்காக நாம் வந்து மேலோட்டமாக படிச்சுருப்போம் ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தமிழ் இலக்கியங்கள் சம்பந்தமான கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் பார்த்திங்கன்னா தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற புக்கிலருந்து தான் கேட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு ஏன்னா சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருமூலர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறில் இருக்குது இதில் திருமூலர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த பேஜில் எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினிக்கு என்று பேரிட்டு அப்படின்னு டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை அதனால் தான் ஸ்கூல் புக்கை தாண்டியே நாம் படிக்கணும்னு டெய்லி சொல்கிறேன் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பது நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாலிய நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது இதுக்கு அந்த ஆன்சர் வந்து பி ஆடவர் இதுக்கான ஆன்சர் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேம் டூ பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டில் இருக்குது புறநானூறு அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிஸ்ஸையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலியன் நிலனே அவ்வையார் அப்படின்னு டேரெக்டாகவே இந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது கொஷின் நம்பர் ஐம்பத்தி மூணு த ஃபாலோயிங் வித் லிஸ்ட் ஒன் அண்ட் டூ லிஸ்ட் ஒன்றில் பார்த்தோம்னா பத்து பாட்டலில் ஒரு நாலு புக்கை கொடுத்துருக்காங்க பட்டியல் டூவில் அதோட ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா தேவீரா புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி நாலில் இருக்குது இது வந்து மேபி ஸ்கூல் புக்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த புக்கில் ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை படித்தாலே டேரெக்டாக எழுதிடலாம் அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சில் இருக்குது மாரிவரம் குன்றின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் இல்லாம் மண்ணான் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதி இன்றாகும் மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு அவன் கனவில் சொன்னது அப்படின்னு டேரக்டாகவே கொடுத்துருக்காங்க நாம் இந்த புக்கை படிச்சுருந்தா இது வந்து டைரெக்டாகவே போட்டிருக்கலாம் அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று தமிழோடு இசைப்பாடல் மறந்தரியேன் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர்னு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர் இதுக்கான ஆன்சரும் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்குது இதில் பார்த்தோம்னா திருநாவுக்கரசரோட மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க அதில் தான் தமிழோடு இசைப்பாடல் மறைந்த அப்படின்னு ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாழ்வாக ஒரு தர்மம் மறுபடியும் வெல்லும் பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து அர்ஜுனன் இது வந்து நான் தேடின வரைக்கும் எந்த புக்கையும் என்னால் கண்டுபிடிக்க முடில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்தோம்னா திருக்குறள் மற்றும் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு கொஸ்டின் வர கேட்கலாம் திருக்குறளுக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கே போதும் ஆனால் இலக்கியங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா டிஎன்பிசி இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஸ்கூல் புக்கில் இருந்து வரல அப்படின்னு நாம் புலம்பிகிட்டு இருப்போம் அதனால் இந்த வாட்டி சீக்கிரமாகவே மாதிரி புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதாவது குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ ஃபிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ்க்கும் சேர்த்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிதான் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ